பிரமேச்சர்கள் வாசிப்பது பூஜா. பிரதமரின் அன்ன யோஜனா திட்டத்திற்கு மத்திய அரசவை ஒப்புதல். நீட் ஜேஇஇ மெயின் மற்றும் செமஸ்டர் கல்வி தேர்வுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம். அமெரிக்காவில் பள்ளிகளை திறக்காடவில் மாகாணங்களுக்கான நிதி துட்டிக்கப்படும் என அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். சென்னை குன்றத்தூரில் வீடு வாடகை கேட்ட உரிமையாளர் குத்திக்கொலை. தமிழகத்தில் ஆன்லைன் மூலம் வகுப்பு நடத்தப்படாது, டிவி மூலமாகத்தான் கற்பிக்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. தமிழகத்தில் இதுவரை ஊரடங்கை மீறியவர்களிடம் வசூலிக்கப்பட்ட அபராத தொகை ரூபாய் 17.47 கோடி. உத்தரப்பிரதேசத்தில் 8 போலீசாரை கொன்ற ரவுடி விகாஷ் துபே கைது. புதுச்சேரியில் இன்று ஒரே நாளில் 49 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. பாதிப்பு எண்ணிக்கை 1200 உயர்வு. மத்திய சுகாதார குழு சென்னையில் கொரோனா பாதிப்பு குறித்து ஆய்வு பணிகளை செய்து வருகிறது. மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வரும் 11ஆம் தேதி அன்று. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் 13ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி, வணக்கம்.